பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்மளை பல நபர்களுக்கு கண்டிப்பாக உள்ளத்தில் சந்தேகங்கள் எழும், அதாவது ஊசலாட்டங்கள் சொல்லுவாங்க, அரபியில் வஸ்வஸான்னு சொல்லுவாங்க. இது நம்மளை பல நபர்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும். பாருங்க, இந்த வஸ்வஸால நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு வஸ்வஸா இருக்குது, அது உள்ளத்தில் வர்றது ரொம்ப நல்லது. அது என்ன வஸ்வஸான்னு சொன்னால், ஒரு முறை சஹாபாக்கள் நபியவங்கள்ட்ட வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்களே, எங்களுடைய உள்ளங்களில் வஸ்வஸா ஏற்படுது, ஊசலாட்டங்கள் ஏற்படுது. அது எப்படிப்பட்ட ஊசலாட்டம்னு சொன்னால், அது எப்படிப்பட்ட ஊசலாட்டம்னு சொன்னால், எங்களுடைய வாயால் அதை சொல்லக்கூட நாங்கள் பயப்படுறோம். அப்படிப்பட்ட ஊசலாட்டம் எங்களுடைய உள்ளங்களில் வருது, சில ரிவாயத்துகளில் வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், கடைசியாக ஒவ்வொன்றா ஏற்பட்டு கடைசியாக அல்லாஹுவ படைச்சது யார் அப்படிங்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளங்களை சைத்தான் கொண்டு வரான். இது ஒரு பெரிய நாங்கள் பாவமாக, இது வெளியே சொல்கிறது கூட ஒரு பெரிய பாவமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நபி உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, தோழர்களே கவலைப்படாதீங்க, இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, மாறாக இந்த வஸ்வஸா வருவது இருக்குதே இதுதான் நல்லது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்குமோ, யார் உறுதியான ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுடைய உள்ளங்களில் தான் ஷைத்தான் இது மாதிரி வஸ்வஸாவை ஏற்படுத்துவான். நபி இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு ஷைத்தான் இருக்கிறானே, யார் வழிகட்டு இருக்கிறாங்களோ அவங்கள போய் மீண்டும் வழிகெடுக்க முடியாது, அவனுக்கு அவசியமும் கிடையாது. ஒரு நபர் சிலையை வணங்கிட்டு இருக்கிறாரு, வழிகட்டு போயிட்டாருன்னு சொன்னால், மீண்டும் போய் அவனை வழிகெடுக்க வேண்டிய அவசியம் ஷைத்தானுக்கு கிடையாது. அவன் யாரை வழிகெடுக்கணும்னு சொன்னால், யார் முஸ்லீமாக இருக்கிறாங்களோ, யார் முத்தகீன்களாக இருக்கிறாங்களோ, யார் உறுதியான ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்கள தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். அதனால் நபி அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வஸ்வஸா, இது மாதிரி ஊசலாட்டங்கள் உங்களத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குன் லஹு குஃவன் அஹத், இந்த சூரா ஓதுங்க, ஊசலாட்டங்கள் போயிடும் என்பதாக சொன்னாங்க. இது முதல் வகை வஸ்வஸா, இது உள்ளங்களில் வர்றது நல்லது. அவருடைய ஈமான், நல்ல ஈமான், உறுதியான ஈமான் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமும் கூட. ரெண்டாவது விசுவாசம் என்னன்னு சொன்னால், பல நபர்களுக்கு பார்க்கலாம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உள்ளத்தில். உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டாலே, ஒரு முறை ரெண்டு முறை ஏற்பட்டால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் தொழுகும் போது நான் எத்தனை ரக்கா தொழுதுருக்கிறேன், நான் ருக்கு செஞ்சேனா, எத்தனை சஜ்தா செஞ்சுருக்கேன், இப்போ எத்தனை ரக்கா தொழுதுட்ருக்கிறேன், ஃபுல்லாக தொழுது முடித்த பின்னாடி நான் முழுசாக தொழுது முடித்தேனா, பாதியிலே முடிச்சிட்டேனான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வஸ்வஸால இன்னொரு வகை. ஒரு விஷயத்தை முடிவெடுக்க விஷயத்தில் குழப்பம் வாங்கிக்கல, ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் சந்தேகம் இருக்கும், இதை முடிவெடுக்கலாமா, இது செய்யலாமா, அதை செய்யலாமா, என்ன செய்யறதுன்னு சொல்லி அதிகமான குழப்பங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், இது வஸ்வஸால இன்னொரு வகை. இந்த வஸ்வஸா யாருக்கு ஏற்படும்னு சொன்னால், யார் அதிகமாக பாவம் செய்வாங்களோ, யாருடைய உள்ள பலகீனமாக இருக்குமோ, யார் தீனுடைய காரியங்களை விட்டு தொடர்பில் தூரமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வஸ்வஸா அதிகமாக ஏற்படும். உள்ளத்தில் நிம்மதி அமைதிங்கிறதே இருக்காது, ஏதாவது ஒரு விஷயம் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்திலையும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய திராணி இல்லாமல் எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த வஸ்வஸா இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஊசலாட்டம். இதுல இருந்து ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக தவிர்ந்து இருக்கணும். தவிர்ந்து இருக்கக்கூடிய வழிகளில் உலமாக்கள் சொல்லி கொடுக்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, காலை மாலை அவுராதுகள் சொல்லுவாங்க, அதாவது காலை நேரத்தில் ஓதக்கூடிய சில துவாக்கள், மாலை நேரத்தில் ஓதக்கூடிய சில துவாக்கள், யார் இது தொடர்புடையாக ஓதிட்டு வருவாங்களோ அவங்களும் இந்த வஸ்வஸால இருந்து பாதுகாப்பு பெறுவாங்க. மூணாவது விஷயம், யார் குரானுடைய தொடர்பு அதிகமாக இருக்குமோ, குறிப்பாக இந்த வஸ்வஸா ஏற்படுதுன்னு சொன்னா, குழப்பம் அதிகமாக இருக்குன்னு சொன்னா, குறிப்பாக குரானுடைய கடைசி சூரா சூரத்து நாஸ், அதுல அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லியிருப்பான், அல்லது யுவஸ் விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட ஷைத்தான்களை விட்டும் யாரெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் இந்த சூராவை அதிகமாக ஓதுறாங்களோ அவங்க இந்த வஸ்வஸா விட்டு பாதுகாப்பு பெறுவாங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல நபர்களோடு, நல்ல உலமாக்களோடு யாருக்கு தொடர்பு அதிகமாக இருக்குமோ அவரும் இந்த வஸ்வஸா விட்டு பாதுகாப்பு பெற முடியும். இன்ஷால்லா அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.